ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் வச்சு ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கு. ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹேருக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் இருக்க அசிடிக் நேச்சுரல் வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்துட்டு ஷைனிங்காக வச்சுக்கும். அப்புறம் நம்மளோட ஹேருக்கு ஒரு பிஹெச் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கம்பல்சரி யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்ப்பில் இன்ஃபெக்ஷனு, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஆயிலி ஸ்கேல்ப்பு, இவங்களுக்குலாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் சாதம் வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ரைஸ் பாயில்டு வாட்டரு, அப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கும் போது நம்ம வித் மதர் அப்படின்னு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கணும். அன்ஃபில்டர்ட் ஆப்பிள் சிடர் வினிகர் தான் வாங்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் அடியில் வந்து செடிமெண்ட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணது வாங்கக்கூடாது, டிஸ்டில் வாட்டரெலாம் கலந்து வச்சுருப்பாங்க. அன்ஃபில்டர்ட் ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதர் அப்படின்னு இருக்கான்னு சொல்லிட்டு நீ பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து மெஷர்மெண்ட் கப் மாதிரி கொடுப்பாங்க, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அசிடிக் நேச்சரு. அது மாதிரி கண்ணிலலாம் படாமல் பார்த்துக்கோங்க, எப்போ யூஸ் பண்ணாலும் கண்ணெல்லாம் மூடிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அதை நான் திறந்தாலே எங்கள் வீட்டில் எனக்கு ஆறி துப்புவாங்க. அதனால் நான் கதவெல்லாம் மூடிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு சாதம் வடித்த கஞ்சியில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதிகமாகலாம் கிடையாது, வெறும் 15 ml. அதுலேயும் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க, அது அந்த அளவு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷரி கப்லாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே ரொம்ப அதிகம்தான். இது வந்துட்டு அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கேல்ப்னால் நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு 2 முறை 3 முறை அதுவே போதுமானது. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும், நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸ்கேல்ப்பில் இச்சினஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மாற்றும். ஃப்ரிஸியாக ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம 2 types அப்ளை பண்ணலாம். காட்டன் பால் எடுத்துக்கோங்க, ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஏர் ரூட்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு பேருக்கு ஏர் லென்த்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இல்லைனா ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா ஸ்கேல்ப்புக்கு தான் நீங்கள் முதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு மீந்துச்சுன்னா வேணால் நம்ம வந்துட்டு அதை ஹேர் லென்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு, நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். யூஸ் வாட்டரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் வந்து ஷாம்பு டைலூஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். நைட்டே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஸ்கேல்ப்பில், ஃபுல்லாக நைட்டே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. மறுநாள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா நம்ம இந்த ரைஸ் வாட்டர்லேயே வந்துட்டு 1 tablespoon கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இதில் தான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருக்குது, பல பலன்று. அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நியூ ஹேர் வந்துட்டு க்ரோத்தாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.